வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலேஜ் செய்திகள் தமது செலவுகளை வெளிப்படுத்த இருக்கும் ஒரே ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதி திசநாயக்கா ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிட்ட ஒரு சுயோர்சை வேட்பாளர் மட்டுமே தனது பிரச்சார நிதியை வெளிப்படுத்தி அதே சமயம் எந்த பெரிய காட்சியும் செப்டம்பர் இறுதிக்குள் தங்கள் தேர்தல் செலவுகளை வெளியிடவில்லை இந்த நிலையில் செலவுகளை அறிவிப்பதற்கான இருபத்தியொரு நாட்களில் ஒன்பது நாட்கள் முடிவடைந்திருந்தன கண்ணாடி சின்னத்தில் போட்டியிட்ட சுயர்சை வேட்பாளர் பிரீமஸ்ரி தமது செலவுகளையும் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் நிறைவேற்றப்பட்டதும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போதும் முதன்முறையாக பரீட்சிக்கப்பட்ட தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் அவர் பிரணித்துவடத்தின் கட்சி தேர்தல் முடிந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தங்கள் பிரச்சார நிதியை அறிவிக்க வேண்டாம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நாட்களிலிருந்து ஒவ்வொரு வேட்பாளரும் ஒக்டோபர் பனிரெண்டாம் திகதிக்குள் தங்கள் பிரச்சார நிதியை அறிவிக்க வேண்டாம் இலங்கையின் தேர்தல் திணைக்களம் நிர்ணயித்த செலவின் பெரம்பின் அடிப்படையில் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு வேட்பாளர் அல்லது கட்சி நூற்றி ஒன்பது வீதம் மொத்தம் ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிட முடியும் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற பீதி விபத்தில் இலங்கை இளைஞன் உயிரிழப்போம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மெல்பர்ன் பகுதியில் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடமளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் குறித்த இளைஞரால் காரை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகின்றன இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஸ்டீபன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் அம்பாறையில் புதியல் தூண்டிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்து பேர் கைது அம்பாறை வீடொன்றில் புதியல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை விளக்கமரில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்றம் உத்தரவு அம்பரை மாவட்டம் பெரிய நீலாவணை பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதி பகுதியில் வசிக்கும் வீடொன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு புதிய தூண்டிய குற்றச்சாட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் சிலர் வீடொன்றில் புதியல் தூண்டுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்டனர் கைதான ஐந்து சந்தை நபர்களையும் கேள்முனை நீதிமன்றத்தின் பதில் நீதவான் நதியீர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினார் இந்திய அரசாங்கத்தின் தேனிலவு காலம் விமர்சித்த விமல் வீரவன்ச கோத்பா நிர்வாகத்தில் காணப்பட்டது போல் புதிய அரசாங்கம் தீநிலவு காலத்தை அனுபவித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த அரசாங்கத்தின் உண்மையான தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் ஜிவிபி எமது முன்னாள் கட்சியாக இருந்தபடியினால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளும் எமக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை என்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச புதிய அரசாங்கத்தின் அடிப்படையில் முக்கிய இரண்டு விசாரணைகள் ஆரம்பம் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் அறிவிக்கின்றார் பொது பாதுகாப்பு அமைச்சில் இந்த ஆரம்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விஜித கேரத் நான் தவறு செய்திருந்தால் எவரும் கொல்லவோ அடிக்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் விசேட பாதுகாப்பு மற்றும் இதர அரசு சேவைகள் நிறுத்தப்படும் என்று அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் அறிவித்திருக்கிறது படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் பாதுகாப்பு சேவைகள் நீக்கப்படுவது தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கருத்து வெளியிட்டுள்ளார் தாம் பிரமோர்களின் பாதுகாப்பை விரும்பும் நபர் என்றும் பிரமோர்களின் பாதுகாப்பை நீக்கினால் பிரச்சினை இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கருத்து வெளியிட்டுள்ளார் தான் எந்த தவறும் செய்யாத காரணத்தினால் இவரும் தம்மை கொல்லவோ அடிக்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் கருத்து வெளியிடுகின்றார் ஒருவர் மனநிலம் குன்றியவர் போல் நடந்து கொண்டால் மட்டுமே இதுபோன்ற வன்முறை வன்முறை சம்பவங்கள் சாத்தியமாகும் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத நிலையில் அமைச்சர்கள் உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் மீள அழைக்கப்பட்டுள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் போது ஜனாதிபதியாக இருந்தவர் மைத்திரிபால சிறுசேனா அனைத்தையும் வேடிக்கை பார்த்துவிட்டு இலங்கை முஸ்லிம் சமூகத்தை சரித்திரத்தில் என்றுமில்லாத அளவுக்கு நெடுக்குதலுக்கு உள்ளாக்கியவரும் இந்த மைத்திரிபால சிறிசேனா மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி காயப்படுத்திய துரோகத்தில் உங்கள் பங்கு மிகப்பெரியது என்றான் முஸ்லிம் மக்கள் சார்பாக கருத்திற்கின்றது தமிழரசு கட்சி தனித்தே களமுரங்கம் தோல்வியுற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை சுமந்திரன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் தமிழரசு கட்சியின் பெயரில் தேர்தல் இணைந்து போட்டியிடுவதற்கு ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமை கட்சிகளுக்கு அழைப்பு விட அவர்கள் அழைப்பு ஏற்றுக் கொள்ளாவிட்டால் தனித்தே தேர்தலை எதிர்கொள்வோம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அறிவிக்கிறார் இலங்கை தமிழ்ச கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அழைப்பதாகவும் இலங்கை தமிழிசை கட்சியின் பெயரிலும் தமிழக கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம் இதே கூட்டத்தில் அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமரசக் கட்சியாக நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதனால் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துமாறும் நாங்கள் நியமித்த நியமனக்குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அவற்றை கருத்தில் எடுத்து தமரச கட்சி வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது நிபந்தனை ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து மீண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதில்லை என்ற தீர்மானம் மேற்கொண்டிருக்கின்றோம் தேர்தலில் நான் போட்டியிடவில்லை புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் வேண்டுமென்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் தருகின்றேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாதன் அறிவிக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றேன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கண் காணப்பட்டிருக்கின்றன மக்களின் போராட்டங்களுக்கும் பங்கு பற்றி இருக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவுக்கும் கௌரவத்துக்கும் நான் நன்றி உரித்துடையவான் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை தமிழ் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றேன் இது தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்து கொண்டிருப்பேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தெரிவிப்பதுடன் தொடர்ந்தும் உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதை மிகவும் ஆணித்திரமாக கூற நிற்கின்றேன் டனில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட முன்னூறு பார் பேமீட்க்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசனாய்க்கா நடவடிக்கை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட முன்னோர் பார் பர்மிட் உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் சனாய்க்கா நடவடிக்கை எடுத்துள்ளார் முறையற்ற விதத்தில் பார் பர்மிட்டுகள் பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நபர்களின் பெயர் விவரங்கள் தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை கடந்த காலங்களில் இந்த மதுபானசாலை அனுமதி பத்திர விவகாரம் பூதகரமாக இருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெறுவதற்காக அப்போதைய ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எக்கச்சக்கமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு என்று பாராமல் மலேகத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை பெற்றுள்ளனர் மதுபானசாலை அனுமதி பத்திரம் பெற்ற அரசியல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நேரடியாக எந்த ஆவணங்களிலும் கையொப்பமிடவில்லை மதுபானசாலை உரிமைகிடம் பணத்தை பெற்று புரிந்துணர்வு அடிப்படையில் அவற்றை வழங்கியுள்ளனர் இப்போது அரசாங்கம் இந்த உரிமங்கள் ரத்து செய்வதனால் மதுபானசாலை உரிமைகிடம் வாங்கிய பணத்துக்காக அரசியல்வாதிகள் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டி இருக்கின்றன இந்த இடைவெளிகள் கிளினச்சியில் வழங்கப்பட்டிருக்கும் மதுபானசாலை பெர்மிட்டுகளில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாகி இருக்கின்றன கிளினிச்சி கரடிப்போக்கு சந்தையில் ஏனையின் வைன் ஸ்டோர் என்ற பெயரில் இயங்கும் மதுபானசாலைக்கான அனுமதி வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனூடாக பெற்றுள்ளமை உறுசெய்யப்பட்டிருக்கிறது விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த மதுபானசாலைகள் அனுமதி அப்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் விக்ரமசிங்கவினூடாக வழங்கப்பட்டிருந்தது இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான வழங்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் கண்டு கேட்டபோது அது மதுபான அனுமதியை தாய் தந்தை அற்றவர்களுக்கு வழங்கியதாக தமிழ் தேசியம் பேசி திங் சிங்கள தலைமைகளை திட்டி தீர்த்து அரசியல் செய்த பலர் அதே சிங்கள தலைவர்களிடம் பணத்துக்காகவும் பந்தாபுக்காகவும் சூரம் போயிருப்பது கவலைக்குரிய விடயம் அதுவும் விக்னேஸ்வரன் போன்ற தனது வாழ்நாளில் சிங்க அரசியல் நிர்வாக ஆளுகைக்கு கட்டுப்பட்ட ஒருவர் தனது ஓய்வு காலத்தில் அரசிடம் ஓவியம் பெற்றுக்கொண்டு தமிழர்களை காப்பார் என்று நினைத்து அவரை அரசியலுக்கு கொண்டு வந்த தமிழர் அரசியலின் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறார் டனில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டு மதுபான அனுமதிகள் வழங்கப்பட்டு அவை திறக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா இப்போது எடுத்திருக்கும் தீர்மானம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டாம் அந்த அனுமதி பத்திரங்களின் உரிமங்கள் ரத்து செய்வது போலி முகத்தை காட்டும் போலியான முகத்தை காட்டும் பல அரசியல்வாதிகளின் முகத்தை அம்பலப்படுத்தும் அது மட்டுமல்ல அரசன் மீதான மேம்பட்ட நல்லெண்ணத்தையும் அது கொண்டு வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இலங்கையில் முப்பத்தி ஒன்பது வருடங்களின் பின்னர் முதன் முதலாக பணச்சுருக்கம் ஏற்பட்டுள்ளதாம் இதுவரை பணவீக்கம் என்ற சொல்லையே கேட்டு பழக்கப்பட்ட நாம் நமக்கு சுருக்கம் என்ற சொல் இம்முறை கேள்விப்பட்டிருக்கின்றோம் நாட்டில் நுகர்வோர் விலைச்சூட்டனில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்காக இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டன் மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கத்தை வெளியிட்டுள்ளனர் இதற்கமைய ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சைபர் தசம் ஐந்து சதவீதமாக இருந்த பணவீக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சைபர் தசம் ஐந்து வீதமாக குறைபிடந்திருக்கனதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆகஸ்ட் மாதம் சைபர் தசம் எட்டு சதவீதமாக பதிவாகியிருந்த உணவு வகை பணவீக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சைபர் தசம் மூன்று சதவீதமாக குறைபிடந்திருக்கன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் சைபர் தசம் நான்கு சதவீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சைபர் தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன ரஷ்ய தூதுவருக்கும் இலங்கையின் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளன புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்காவுக்கு தூதுவர் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்காவின் தலைமையில் இரு நாடுகளுக்கிடையில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதியின் ரஷ்ய ஜனாதிபதியின் செய்தியும் பகிரப்பட்டிருக்கின்றது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி பத்து ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா அமெரிக்க டொலர் முன்னூற்றி ஒரு ரூபா சுவிஸ் சுவிஸ்ரேங் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா ஸ்டெயிலிங் பவுண்ட் நானூற்றி நான்கு ரூபாய் யூரோன்ரின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கிரபராட்சியம் திர்கம் எண்பது ரூபா திருகோணமலையில் காணி அபகரிப்புக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரிசபை எல்லைக்கு உட்பட்ட வெல்வேரி கிராமத்தினைச் சேர்ந்த பொதுமக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்திலும் முறைப்பாடொன்றை பதிவு செய்தனர் குறித்த பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி குடும்பத்தினர் தமது நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் குடியிருப்பு காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி பகுதியானது பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு அரசாங்கத்தினால் குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக குறித்த கிராமத்தவர்கள் இடம்பெயர்ந்த நிலையில் அவர்கள் மீள முற்பட்ட போதும் அவர்களது காணிப்பகுதிகள் அரசானது கையகப்படுத்தியதோடு யுத்தம் முடிவடைந்த பல வருடங்கள் ஆகிய நிலையிலும் குறித்த காணிகள் இற்றவரை குடியேற முடியாதிருப்பதன் காரணமாக தொடர்பாக மனிதரி குழுவில் முறையிடுவதற்கு வந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் போது தாம் இடம்பெயர்ந்து மீளக்குடியமர்ந்ததன் பின்னர் தொன்னூர்களில் இடம்பெயர நீரிட்டதாகவும் அதன் பின்னராக அவர்கள் வீடுகள் இருந்த பகுதிகளில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததனால் அப்போது மீளக்குடியேற முடியாத நிலைமை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் இது பலதரப்பட்ட பலதரப்பட்ட மட்டங்களில் முறையிடப்பட்டிருந்த போதும் தகுந்த பதில் கிடைக்கப்படாத நிலையில் குறித்த விடியம் தொடர்பில் மனிதரிமை ஆணைக்குழுவிடம் முறையிட வருகை தந்திருப்பதாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் மக்களின் கருத்தினை அறிய சர்வஜன வாக்கெடுப்பையும் நடத்துவோம் விஜிதகேரத் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சிகள் ஆரம்பம் என்று அமைச்சரவை பேச்சாளர் விஜிதகேரத் அறிவிக்காந்தார் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டதும் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்காக மக்கள் முன் சமர்ப்பிப்போம் சமீபத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதன் அமைச்சரவை பேச்சாளர் இனப்பிரச்சினைக்கான தீர்வை பொறுத்தவரை புதிய அரசமைப்பை உருவாக்கி மக்களின் முன்னால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிப்போம் என்ற எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் நன்றி